Exercise 2.2 question number 12. Complete the table using the following hints. இங்க ஹிண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த ஹிண்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்றோம். சரிங்களா? இப்போ பாருங்க C1 ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க. The first non-negative integer. First non-negative integer என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? நெகட்டிவ் இண்டிஜர் இல்லாமல் இருக்க இண்டிஜர், அதாவது ஃபர்ஸ்ட் நான் நெகட்டிவ் இண்டிஜர் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதை இந்த பாக்ஸில் எழுத போகிறோம். இங்கே பாருங்கள் C1, C2, C3, C4, C5, C6, C7, C8, C9 ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ நெகட்டிவ் இண்டிஜர்ஸ்லாம் எங்கே இருக்கும் பாருங்கள். நான் ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். நெகட்டிவ்னா நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் நெகட்டிவ் இல்லையா, பாசிட்டிவ்னா ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ்னு எடுத்துப்போம் இல்லையா. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நான் நெகட்டிவ் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அப்போது இதோட வந்து நமக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் முடிஞ்சிடுது. ஓகேவா? இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நான் நெகட்டிவ் பாசிட்டிவ் வேல்யூஸ் தான். ஜீரோ தான் அப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு நான் நெகட்டிவ். ஜீரோ அப்படின்றது பாசிட்டிவ் வேல்யூவும் கிடையாது, நெகட்டிவ் வேல்யூவும் இல்லை. சரிங்களா? ஜீரோ தான் ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு நான் நெகட்டிவ் வேல்யூ, ஏன்னா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நெகட்டிவ் இல்லாமல் இருக்க வேல்யூ என்னன்னா ஜீரோ தான். அப்போ ஃபஸ்ட்டு நான் நெகட்டிவ் வேல்யூ ஜீரோ. சரிங்களா? அப்போ நம்ம இங்கே என்ன போடணும், ஜீரோன்னு போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் C3. The opposite to the second negative integer. Second negative integer உடைய opposite என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ அதே நம்பர் லைன் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ நெகட்டிவ் சைட்ஸ் தான் நம்ம பார்க்கணும். செகண்ட் நெகட்டிவ் இண்டீஜருடைய ஆப்போசிட்னு கேட்டிருக்காங்க இல்லையா இங்கே க்வெஷ்சனில். அப்போது இங்கே ஜீரோ இருக்குது, ஜீரோலேருந்து தான் நம்ம பார்ப்போம் நெகட்டிவ் இண்டீஜர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், -1ன்றது ஃபஸ்ட்டு நெகட்டிவ் இண்டீஜர், -2 அப்படின்றது தான் செகண்ட் நெகட்டிவ் இண்டீஜர் இல்லையா. அப்போது இதனோட ஆப்போசிட், த ஆப்போசிட் டு தி செகண்ட் நெகட்டிவ் இண்டீஜர். செகண்ட் நெகட்டிவ் இண்டீஜரோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ -2 உடைய ஆப்போசிட் என்ன, +2. ஓகேவா? அப்போ +2 தான் வந்து -2 உடைய நான் ஆப்போசிட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு C5. த அடிட்டிவ் ஐடென்டிட்டி இன் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸோட அடிட்டிவ் ஐடென்டிட்டி எது, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா 1, அடிட்டிவ் ஐடென்டிட்டினா 0. ஜீரோவோட நம்ம எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் சரி நமக்கு அகைன் அந்த நம்பரே தான் கிடைக்கும். ஸோ அதனால் ஜீரோ தான் நமக்கு அடிட்டிவ் ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட்டு த சக்சஸர் ஆஃப் தி இன்டீஜர் இன் C2 அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த பாக்ஸை பார்க்குறோம். ஓகேவா? இந்த பாக்ஸை பாருங்கள், இந்த C2 உடைய சக்சஸர். ஓகேவா? சக்சஸர் ஆஃப் தி இன்டீஜர் இன் C2 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த C2 இருக்க இண்டீஜருடைய சக்சஸர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? C2 -5 இருக்குது, -5 சக்சஸர் என்னது, -4. அப்போது -4 தான். நெக்ஸ்ட்டு த ப்ரெடிக்சஸர் ஆஃப் தி இண்டிஜர் இன் C7. C7 இருக்க இண்டிஜருடைய ப்ரெடிக்சஸர் கேட்குறாங்க. ஓகேவா? பாருங்கள் C7 என்ன இருக்குது, -7 இருக்குது. -7 ப்ரெடிக்சஸர் என்ன, -8. அப்போது -8. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, த ஆப்போசிட் டு தி இண்டிஜர் இன் C5. C5 இருக்க நம்பருடைய ஆப்போசிட் கேட்குறாங்க. ஓகேவா? C5 என்ன இருக்குது பாருங்கள், 0 இருக்குது. அப்போது 0 ஆப்போசிட் என்ன, 0 தான் வரும் இல்லையா. அப்போது இங்கே 0 போடணும். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே சைடில் வந்து ரஃபாக போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பாக்ஸில் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணோம். நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை C1 0 கண்டுபிடிச்சோம், C3 2, C5 0, C6 -4, C8 -8, C9 0. ஓகேவா? இந்த மாதிரி ரஃபாக சைடில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம மார்க் பண்ணிட்டோம்.